Hi students, class 9, chapter 4 in geometry, we are going to see the properties of chords of a circle. In properties of chords of circles, we are going to see 5 topics. Perpendicular from the center of the circle, angle subtended by chord at the center, angle subtended by an arc of a circle, angle at the center and the circumference, from then angle in the same segment of the circle. Let's see one by one. Perpendicular from the center to the chord. Chord namakkella theriyum oru line udaya rendu end point um circle le touch panni irundhadu appadina adha nama chord nu solluvom theriyum seringla ipo oru center la irundhu andha chord ku line draw panna andha line eppadi irukum appindradha seringla theorem 7 paarenga. A perpendicular from the center of the circle to a chord bisect the chord. ஒரு சென்டரில் இருந்து நம்ம ஒரு கார்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைனை கார்டை வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவலே டிவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த சர்க்கிளில் இது ஒரு கார்டுன்னு எடுத்துக்கலாம். சர்க்கிளில் இந்த லைன் ரெண்டு எண்ட் பாயிண்ட் லைன் டச் த சர்க்கிள் தான் கார்டு. இதை வந்து நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம். கார்டு ஏபி கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் படி நம்ம சென்டர்லேருந்து இந்த கார்டு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா லைனு அது எப்படி இருக்கும் அப்படின்னா பைசெக் தட் பர்பண்டிகுலர் லைன் சொல்லியிருக்கிற லைன் என்னது இந்த லைன் வந்து பர்பண்டிகுலராக அந்த கார்டுக்கு வரைகிறோம் அப்படின்னா இது 90 டிகிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணும்போது இந்த பர்பண்டிகுலர் லைனு இந்த கார்டை ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். தட் இஸ் பைசெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கொடுத்துருக்க தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் சரியா. அதே நேரத்தில் இங்கேருந்து சென்டர்லேருந்து சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி நம்ம வரையக்கூடிய எந்த லைனுமே அது என்னது ரேடியஸ் அது எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது இந்த ரேடியஸை இந்த சைடு நீங்கள் ரேடியஸ் வரைஞ்சாலும் இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் சரிங்களா. அது எல்லாமே ரேடியஸ் ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி. இந்த கண்டிஷன்ஸில் சென்டர்லேருந்து நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் கார்டுக்கு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைன் என்ன பண்ணுவோம்னா கார்டை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம் பைசெக்ட் த கார்ட் சரிங்களா. அந்த பர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் டு எ கார்ட் பைசெக்ட் த கார்ட். இதே வந்து கான்வர்ஸ் ஆஃப் த தியரம் அதுவே ரிவர்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா a line joining the center of a circle and the midpoint of a chord is perpendicular to the chord. இது பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சா இதை ஈக்குவலாக டிவைட் பண்ணுது பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். இதே வந்து சென்டர்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அது வந்து மிட் பாயிண்டில் கார்டுடைய மிட் பாயிண்டில் டச் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இந்த லைனு பர்பண்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. ரிவர்ஸில் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலர் சொல்லிவிட்டு பைசெக்ட் சொன்னோம். இப்போது இது மிட் பாயிண்டில் டச் பண்ணியிருந்தாலே இந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம் சரிங்களா. அதுதான் இங்கே கான்வர்ஸ் ஆஃப் தியரம். த லைன் ஜாயினிங் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் எ கார்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த கார்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். ஆங்கிள் சப்ஸ்டண்டட் பை எ கார்ட் அட் த சென்டர். ஆங்கிள் சப்ஸ்டண்டட் எ கார்ட் அட் எ சென்டர் சொல்லியிருக்காங்க. தியரம் 8 பாருங்கள். ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் சப்ஸ்டண்ட் ஈக்குவல் ஆங்கிள் அட் த சென்டர். ஈக்குவல் கார்டு அப்படின்னா இங்கேருந்து இப்படி ஒரு கார்டு போகுதுன்னு வச்சுங்களேன், இதுவும் இங்கே ஒரு கார்டு போகுதுன்னு வச்சுங்க. இந்த ரெண்டு கார்டுமே ஈக்குவல் கார்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஈக்குவல் கார்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த சென்டரில் சப்ஸ்டண்ட் ஆகுது தெரியுங்களா இந்த ஆங்கிள். இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இந்த ஆங்கிளும் இதில் போகக்கூடிய இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இதில் ஏ பி ஒரு கார்டு சி டி இன்னொரு கார்டு இந்த ரெண்டு கார்டுமே ஈக்குவல். ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் சப்ஸ்டண்டட் ஈக்குவல் ஆங்கிள் அட் த சென்டர். ஈக்குவல் ஆங்கிள் எப்படி ஆகும் அப்படின்னு பாருங்கள். நல்லா
இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. ஓஏபின்றது ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஓஏ ஓபி அப்படின்றது ரெண்டுமே ரேடியஸ். ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி, இது ரெண்டுமே என்ன இருக்குது, ரேடியஸாக இருக்குது சரிங்களா. ஓஏ ஓபி ரெண்டுமே ரேடியஸ்னால் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருக்கிற கண்டிஷன்ஸில் இது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது அப்படின்னா, இது ஓஏபி, இதுவும் இந்த லைன் டூ லைன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுனாலே நம்ம என்ன சொல்லலாம், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் கண்டிஷன் சொல்லலாம். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் கண்டிஷன்ஸில் இங்கே இன்க்ளைண்டாக இருக்கிற ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிளாக இருக்கும் சரிங்களா. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் ஆங்கிளாக இருக்கும். நம்ம சம் ஆஃப் த ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போது 180 மைனஸ் இந்த ரெண்டு ஆங்கிளில் சப்ஸ்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா இந்த ரேடியஸ் ஓடியும் ஓசியும் ரெண்டுமே ஈக்குவல், அதுவும் என்ன இருக்குது, ரேடியஸ். அப்போது இந்த இடத்துல சப்ஸ்டண்ட் ஆகிற ரெண்டு ஆங்கிளுமே சேமாக தான் இருக்கும். இங்கே என்ன இருக்கோ அதே தான் சேமாக இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் படி இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன்ஸ் வரும். அதுதான் ஈக்குவல் கார்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் சப்ஸ்டண்டட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அட் அ சென்டர் சரிங்களா. இதனுடைய கான்வர்ஸ் பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறோம். முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு கார்டு ஈக்குவலாக இருந்தால் அது நடுவில் சப்ஸ்டண்டாக இருக்கிற ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அது அப்படியே ரிவர்ஸில் சொல்லணும் அப்படின்னா, சென்டரில் சப்ஸ்டண்ட் ஆகிற ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் தென் த கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல், தென் த டூ கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். கவனிங்க கான்வர்ஸ் ஆஃப் தியரி மேட்டு, இஃப் த ஆங்கிள் சப்ஸ்டண்டட் பை டூ கார்ட்ஸ் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இந்த ரெண்டு கார்டை பேஸ் பண்ணி ரெண்டு ஆங்கிள் சப்ஸ்டண்ட் ஆகுது அப்படின்னா சர்க்கிள் ஆர் ஈக்குவல், தென் த கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஈக்குவல் கார்ட்ஸை சொல்லிவிட்டு ஈக்குவல் ஆங்கிள் சொன்னோம். இப்போது ஆங்கிள் சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டு ஆங்கிள் சப்ஸ்டண்ட் பை டூ கார்ட்ஸ் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், தென் த கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அது கான்வர்ஸ் அப்படின்னா அதோடைய ரிவர்ஸ் பொசிஷன்ஸில் நம்ம கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ணுறது, அதுதான் அதனுடைய கான்வர்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு தீரம் 9 பாருங்கள், ஈக்குவல் கார்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆர் ஈக்யூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். இப்படி ஒரு கார்டு இருக்குங்க, இங்கே ஒரு கார்டு இருக்குது, இந்த ரெண்டு கார்டுமே ஈக்யூ கார்டுன்னு சொல்கிறாங்க, ஈக்குவல் கார்டு சரிங்களா. ரெண்டு கார்டுமே ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க, இந்த கார்டு ஏபி அண்ட் தென் சிடி, இந்த ரெண்டு கார்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, தென் இங்கேருந்து நம்மளுக்கு போகக்கூடிய லைன் என்ன இருக்குது, ஓஏ சரிங்களா. அதே நேரத்தில் இங்கேருந்து போகக்கூடிய இந்த ஓசி ரெண்டுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ரேடியஸாக இருக்கும். ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ், சென்டர்லேருந்து சர்க்கிளை டச் பண்ணிச்சுனாலே ரேடியஸ் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் கார்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆர் ஈக்யூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். சென்டர்லேருந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்யூ டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர்லேருந்து நம்ம வரையக்கூடிய இந்த லைனு கார்டுக்கு மீட் பண்ணுற மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைன் ரெண்டுமே என்ன இருக்கணும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே தியரம் ப்ரூஃப் பண்ணுறாங்க சரிங்களா. அது எப்படி ப்ரூஃப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், இது ஒரு 90 டிகிரியில் சப்ஸ்டண்ட் ஆகுது அப்படின்னாலே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டிஷன்ஸில் வந்துருதா, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் இப்படி வந்துருச்சு, இது ஓ இது ஏ, இது ஒரு இ இல்லை எஃப் ஏதோ ஒன்று எடுத்துக்கலன்னு வச்சுங்களேன், இன்னு எடுத்துக்கிறோம், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஓஏன்றது ரேடியஸ் சரிங்களா, ஓஏன்றது ரேடியஸ், இதுவும் இந்த ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓசின்றது ரேடியஸ், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஏபி அண்டு சிடி ரெண்டுமே ஈக்குவல், ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, என்னது ஈக்குவல் கார்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போது அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், சென்டர்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைன் எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும். அது நேரத்தில் அந்த கார்டை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தீரத்தில் பார்த்தோம், தீரம் நம்பர் 7 சரிங்களா. அந்த தீரம் கண்டிஷன்ஸ் படி இந்த டிஸ்டன்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. இங்கே இன்னொரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன், இது வந்து ஓசிடி இல்லை ஓசிஎஃப்னு எடுத்துக்கலாம், இந்த இடத்துல எஃப் சரிங்களா. அப்போது இந்த சைடும் இந்த சைடு ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா டூ சைட்ஸு ஒரு ஆங்கிள் எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியா படி
இது ரெண்டுமே கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். அப்படி கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் அப்படின்னா, அப்போது இந்த சைடும் இந்த சைடு என்ன இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஃப்ரம் சென்டர் டு த கார்டு என்ன இருக்கும்னா ஈக்குவி டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஈக்குவல் கார்டு ஆஃப் எ சர்க்கிள் ஆர் ஈக்குவி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ அதனுடைய கான்வர்ஸ் திருப்பி ரிட்டர்னில் சொல்கிறோம், சென்டர்லேருந்து ஈக்குவி டிஸ்டன்ஸில் நம்ம லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னாலே, இது டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே இந்த கார்டு ரெண்டுமே என்ன இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, கான்வர்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு எப்படி சொன்னோம், ஈக்குவல் கார்டு இருந்துச்சுன்னா சென்டர்லேருந்து போகக்கூடிய லைன் ஈக்குவலாக இருக்கும். இப்போ அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறோம், த கார்டு ஆஃப் எ சர்க்கிள் விச் ஆர் ஈக்குவி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆர் ஈக்குவல். ஃப்ரம் சென்டர்லேருந்து நம்ம ட்ரா பண்ணக்கூடிய லைனு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ரெண்டு கார்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கண்டிஷன். சரிங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.